அனைவருக்கும் வணக்கம். ராஜநந்தி அத்தியாயங்கள் 2, 3 மற்றும் 4. அத்தியாயம் 2, பார்ப்புழலியின் மகிழ்ச்சியும் கற்சிலையின் தவிப்பும். நந்திமலையில் ராஜநந்திக்குரிய வழிபாடுகள் மிக விமரிசையாக நடந்து முடிந்தன. பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு புறப்படுவதற்கு ஆயத்தமான பல்லவ மன்னர் இளவரசன் முகத்தில் ஒரு விதமான தயக்கம் நிலவுவதை புரிந்து கொண்டார். அப்படி புரிந்து கொண்டதால், ராஜசிம்மா, நீ காஞ்சிக்கு என்னுடன் வரவில்லையா என கேட்கவும் செய்தார். ஏன் தந்தையே, என்னுடைய சிற்பப்பணி இன்னும் முடிவடையவில்லை. 2 அல்லது 3 நாட்களுக்குள் முடிந்துவிடும். அதன் பிறகு காஞ்சிக்கு வருகிறேன். ஏதேனும் முக்கிய செய்தி என்றால் காலாந்தகனிடம் சொல்லி அனுப்புங்கள் என்றான் ராஜசிம்மன் மெதுவான குரலில், தயக்கத்தை உதறி கொண்டவனாக. இளவரசே, நான் உங்களுடன் வருகிறேன். என்னையும் காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள். உங்களுக்கு துணையாக மன்னர் தான் என்னை அனுப்பினார் என மன்னரை பார்த்தான் காலாந்தகன். ஆம் ராஜசிம்மா, காலாந்தகன் சொல்வது சரிதான். அவன் உன்னுடன் இருப்பதுதான் நல்லது என்று மன்னர் தன்னுடைய தேரை நோக்கி நடந்தார். மன்னன் கிளம்பியதும் அமைச்சர்களும் படை தளபதிகளும் படை வீரர்களும் அங்கிருந்து கிளம்பினர். ராஜநந்தி மண்டபத்தின் பின்புறத்திற்கு வந்து அங்கிருந்த பாறை ஒன்றில் ஏறி அமர்ந்தான் ராஜசிம்மன். நந்திமலை அடிவாரத்தில் இருந்த மண்டபத்தை நோக்கி உறவியில் ஏறி புறப்பட வேண்டிய இளவரசன் நந்தி மண்டபத்தின் பின்புறம் உள்ள பாறை ஒன்றில் ஏறி உட்கார்ந்ததை பார்த்ததுமே குழம்பி போனான் காலாந்தகன். இளவரசை, மண்டபத்திற்கு போகாமல் இங்கே வந்து உட்கார்ந்து விட்டீர்களே என்ற போது குழப்பம் அவனுடைய குரலிலும் பூரணமாக பரவி கிடந்தது. காலாந்தகனுக்கு பதிலேதும் கூறாமல் எதையோ பொறுத்து கவனித்துக் கொண்டிருந்த ராஜசிம்மன் விழிகள் மலர்ந்தன. அவனுடைய உதடுகள் மகிழ்ச்சியுடன், சொன்னபடியே வந்துவிட்டாளே என்ற வார்த்தைகளை சற்று வெளிப்படையாகவே உதிர்த்தன. முக்காடிட்டபடி அவர்களை நெருங்கி வந்த அந்த பெண் அவர்களை நெருங்கியதும், அப்பாடா, யாரும் பார்க்கவில்லை என சொல்லிக்கொண்டே தன் முகத்தை மூடியிருந்த துணியை விளக்கினாள். காலாந்தகன் குழப்பம் வியப்பாக மாறியது. கார்குழலி, நீயா? நீ எப்படி இங்கு என ஏதோ கேட்க ஆரம்பித்த காலாந்தகன், அந்த காதலர்கள் இருவரும் ஏற்கனவே போட்டிருந்த திட்டம்தான் அது என்பதை புரிந்து கொண்டவனாக மெதுவாக நந்தி மண்டபத்தின் முன்புறத்தை நோக்கி நடந்தான். வா கார்குழலி, சொன்னபடியே வந்துவிட்டாயே. உன் தந்தையாருக்கு நீ இங்கே வரப்போவது என இழுத்து ராஜசிம்மனை இடைமறித்தாள் கார்குழலி. என் தந்தைக்கு நான் இங்கு வருவது தெரியாது. அவர் மன்னருடன் விழாவிற்கு கிளம்பிய பிறகே நான் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்தேன். என்னுடன் தோழி பயில்வெளியும் வந்திருக்கிறாள் என்றாள் கார்குழலி. பல்லவ இளவரசனும் கார்குழலியும் தங்களை மறந்து காதலில் கட்டுண்டு மகிழ்ச்சியுடன் உரையாடி கொண்டிருந்த அதே சமயத்தில் ராஜநந்தி கோயிலின் முன்புறத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்தபடி காலாந்தகனும் கயல்விழியும் உரையாடி கொண்டிருந்தனர். கயல்விழி, நாம் இருவரும் காதலிக்கிறோம். இளவரசரும் கார்குழலியும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர். இந்த இரண்டு காதலுக்கும் இடையில்தான் எத்தனை வேறுபாடுகள் என கூறிவிட்டு பெருமூச்சு விட்டான் காலாந்தகன். எத்தனை வேறுபாடுகள்? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. நாம் இருவரும் சாதாரண குடிமக்கள். நமக்குள் குலத்திலோ பதவியிலோ பொருளாதாரத்திலோ எவ்வித வேறுபாடும் இல்லை. ஆனால் பல்லவ இளவரசருக்கும் கார்குழலிக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடுகள் உள்ளன. அரச குலத்தில் பிறந்தவர் இளவரசர். அதுவும் தனக்கு பிறகு நாட்டையே ஆளப்போகிறவர் என்ற காரணத்திற்காகவே பல்லவ மன்னர் இவர்களை சேர்த்து வைக்க விரும்ப மாட்டார். ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். மன்னர் இந்த காதலை நிச்சயமாக வரவேற்க மாட்டார் என்றார் கயல்விழி. சரி, வா நந்தி கோயிலுக்குள் போவோம். பொழுது சாய்வதற்குள் நீயும் கார்குழலியும் காஞ்சிக்குள் சென்றுவிட வேண்டும் என்று சொன்ன காலாந்தகன் நந்தி கோயிலுக்குள் நுழைந்தான். அவனை பின்தொடர்ந்தால் கயல்விழி. அவர்கள் இருவரும் நந்தி கோவிலின் உட்புறம் சென்ற பொழுது ராஜநந்திக்கு முன்னால் மிக அழகாக நாட்டிய முத்திரைகளை அபிநயித்து காட்டிக் கொண்டிருந்தாள் கார்குழலி. அவள் அபிநயித்து காட்டிய நாட்டிய முத்திரைகளில் தன் மனதை பறிக்கொடுத்தவனாக ஒரு தூணில் சாய்ந்தபடி நின்றிருந்த ராஜசிம்மனின் விழிகளில் எதிர்கால கனவுகள் மிதமின்றி காணப்பட்டன.
இளவரசி, பொழுது சாய்வதற்குள் இவர்கள் இருவரும் வீடு போய் சேர வேண்டும் என ராஜசிம்மனின் கனவை கழித்தார் காலந்தகர். தன்னுடைய எதிர்கால சிற்ப கனவுகளில் இருந்து விடுபட்டான் ராஜசிம்மன். காலந்தகர், நீ சொல்வது சரிதான். இவர்களை கோட்டைக்குள் கொண்டு போய் விட்டுவிட்டு அங்கிருந்து நேராக சிற்ப மண்டபத்திற்கு வந்துவிடு என கூறிக்கொண்டே எழுந்த ராஜசிம்மன் கார்புழலியை பார்த்தான். அவனுடைய பார்வையின் வேகத்தை தாங்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் கார்புழலி. சென்று வா கார்புழலி, நாம் மறுபடியும் சந்திக்கும் நாளை காலாந்தகனிடம் சொல்லி அனுப்புகிறேன். சரி பிரபு, நாங்கள் போய் வருகிறோம். காலாந்தகன் முன் செல்ல கார்புழலியும் கயல் விழியும் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் சென்றதும் ராஜகந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கிய இளவரசன் அந்த கோயிலை விட்டு வெளியேறிய போது அங்கு நடந்த காதல் உரையாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராஜநந்தி தன்னை தொட்டு வணங்கிய ராஜசிம்மனிடம் பின்னால் நடக்கப் போகும் சோக நிகழ்ச்சியை தன்னால் முன்கூட்டியே தெரிவிக்க முடியாமல் போய்விட்டதே என்ற பரிதவிப்புடன், இறைவா, இந்த காதல் வாழ வேண்டும், இவர்கள் இணைய வேண்டும். கார்குழலியின் நாட்டிய முத்திரைகள் நாடு போற்றும் அளவுக்கு மகோன்னத சிற்பங்களாக ராஜசிம்மனால் படிக்கப்பட வேண்டும் என மனம் முருக சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டது. அத்தியாயம் 3. ராஜநர்த்தகி பதவியும் காலாந்தகன் வியப்பும். ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் நந்தி வழிபாடு மிக விமரிசையாக நடைபெற்று முடிந்து 4 நாட்கள் கழிந்து விட்டன. பல்லவ இளவரசன் தன்னுடைய சிற்ப வேலைகளை முடித்துக் கொண்டு அன்றுதான் காஞ்சிக்கு திரும்பியிருந்தான். இளவரசன் திரும்பிவிட்ட செய்தியை அறிந்ததும் மகிழ்ச்சியுடன் அரண்மனையின் நந்தவனத்திற்கு மலர் பறிப்பதற்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தாள் கார்குழலி. நந்தவனத்தில் எப்படியும் இளவரசனை சந்தித்து பேச முடியும் என்பது அவளுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த காதலர்கள் இருவரும் நந்தவனத்தில் சந்தித்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்ததும் உண்டு. அவள் மலர்கூடையுடன் வீட்டு வாயிலுக்கு வந்தபோது அரண்மனை காவலர் இருவர் அங்கு வந்தனர். அவர்களை பார்த்ததும், தந்தையார் வீட்டில் இல்லையே, இறைப்பணம் வசூலிப்பதற்காக சென்றிருக்கிறார், அவர் திரும்பி வர என ஏதோ சொல்ல ஆரம்பித்த கார்குழலியை இடைமறித்தான் அந்த காவலர்களில் ஒருவன். நாங்கள் உங்கள் தந்தையாரை பார்க்க வரவில்லை, உங்களைத்தான் அழைத்து போக வந்திருக்கிறோம். என்னையா, எதற்கு என ஆச்சரியத்துடன் காவலர்களை ஏறிட்டு பார்த்தாள் கார்குழலி. அரசியார் உங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள் என்றான் காவலர்களில் ஒருவன். அவளது மனது திடீரென அச்சம் பரவியது. தானும் இளவரசரும் காதலிப்பது அரசியாருக்கு தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகம் அவளது உள் மனதில் தோன்றி அவள் மனதில் எழுந்த அச்சத்தை முகத்துக்கு கொண்டு செல்லவே சிவந்த அவளுடைய கன்னங்களின் மேல்பகுதியில் சுறுசுறு என இயங்கிக் கொண்டிருந்த கருவெளிகளில் மிரட்சி தோன்றியது. மனதை சற்று திடப்படுத்திக் கொண்டாள் கார்குழலி. சரி, வாருங்கள் போகலாம் என்றவள் பூக்கூடையை வீட்டிற்குள் வைத்துவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு காவலர்களுடன் அரண்மனையை நோக்கி கிளம்பினாள். அரண்மனையின் அந்த புறத்திற்கு காவலர்களுடன் சென்ற கார்குழலி அரசியார் சொன்ன செய்தியை கேட்டதும் அதிர்ந்து போய் நின்றாள். அந்த புறத்தில் தன் அறையில் அவளை தனியே சந்தித்த அரசியார், வாமா, உனது பெயர் என்ன, என் நினைவிற்கு வரவில்லை என அவளை வரவேற்றார். என் பெயர் கார்குழலி, என்னை தாங்கள் அழைத்ததாக காவலர்கள் சொன்னார்கள் என தயங்கி தயங்கி பதிலுரித்தாள் கார்குழலி. சில நாட்களுக்கு முன்பு வசந்த மண்டபத்தில் நீ ஆடிய நடனம் என்னையும் அரசரையும் மெய்சிலிருக்க வைத்துவிட்டது. உன்னை ராஜநர்த்தகியாக்கி உன் நடனத்தை கண்டுகளிக்க வேண்டும் என அன்றைக்கே அரசரும் நானும் முடிவு செய்துவிட்டோம். நீ என்ன சொல்கிறாய் கார்குழலி? பல்லவ அரசியார் சொன்னதை கேட்டதுமே திகைத்து போய் நின்று விட்டாள் அவள். பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் பிறந்தநாள் விழாவில் அவனுடைய வேண்டுகோளை தட்ட முடியாமல் தான் நடனமாடியது அவளுக்கு உடனே நினைவிற்கு வந்தது. கரும்பு தின்ன கூலிய வேண்டும், என்ன நான் சொல்வது சரிதானே என சிரித்தாள் மாதேவி. அரசியாரின் குரலும் சிரிப்பும் எங்கோ தொலைதூரத்தில் இருந்து கேட்பதை போல் இருந்தது கார்குழலிக்கு. சில கணங்கள் மௌனமாக நின்று அவள் சற்றென திகைப்பை உதறி கொண்டாள். அடுத்தார் போல பேசிய போது அவளுடைய குரலில் உறுதி காணப்பட்டது. பல்லவ அரசியார் மனமுவந்து அளிக்கும் பதவி மிகப்பெரியது, ஆனால் மகாராணி,
அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் நான் இருக்கிறேன். இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்ட நடன கலையை இறைவனுக்கே அர்ப்பணிப்பது என நான் முடிவு செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். உறுதியான குரலில் சொல்லிவிட்டு அரைவாயிலை நோக்கி நடந்தாள் கார்குழலி. என்ன இப்படி சொல்லிவிட்டு போகிறாள்? இந்த பெண்ணிற்கு பைத்தியம்தான் படுத்திருக்கிறது என அரசியார் சொன்னதும் அவளது காதிலும் விழவே என்னுடைய மனநிலையையும் என்னுள் பதிந்து கிடக்கும் ஆசைகளையும் வெளியே சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என தனக்குள் முனகிக் கொண்டே நடந்தாள் கார்குழலி. பல்லவ அரசியாரே வழியே வந்து மனம் வந்து ராஜ நர்த்தகி என்ற இடைத்தற்கரிய பதவியையும் பெருமையையும் அவளுக்கு கொடுக்க முன்வந்த போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் கற்ற கலை இறைவனின் பாதர விந்தங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் அவள் அந்த புறத்தை விட்டு வெளியேறிய அதே சமயத்தில் நாட்டின் நலனை தன் உயிருக்கும் மேலாக மதிக்க வேண்டிய படைத்தலைவர் விக்ரந்தன் அதற்கு நேர்மாறான செயலில் அப்பொழுது ஈடுபட்டிருந்தான். தன்னுடைய இடுப்பு கச்சைக்குள் மறைத்து வைத்திருந்த ஓலைகள் இரண்டினை எடுத்த விக்ரந்தன், சாளுக்கிய ஒற்றரே, இந்தாருங்கள் ஓலைகள். பல்லவ நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சில ரகசிய செய்திகள் இந்த ஓலைகளில் இருக்கின்றன என சொல்லிக் கொண்டே ஓலைகள் இரண்டையும் சாளுக்கிய ஒற்றனிடம் கொடுத்தான் விக்ரந்தன். அவற்றை வாங்கி தன் இடுப்பு கச்சைக்குள் பத்திரப்படுத்திக் கொண்ட அந்த சாளுக்கிய ஒற்றன் சாருதத்தன், படைத்தலைவரை, சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தர் உங்களுக்காக பொற்காசுகள் கொடுத்து அனுப்பியுள்ளார், இந்தாருங்கள் என்றபடியே பொற்காசுகள் அடங்கிய துணிப்பை ஒன்றை அவனிடம் கொடுத்தான். மகிழ்ச்சியோடு அந்த துணிப்பையை வாங்கிக் கொண்ட விக்ரந்தன், சாருதத்தரை, பொழுது சாய்வதற்குள் இந்த மலைப்பகுதியில் இருந்து இறங்கி ஊருக்குள் போய்விடுங்கள். இந்த பகுதியில் விலங்குகள் நடமாட்டம் அதிகம் என சொல்லிக் கொண்டே தன் புறவியில் ஏறிக்கொண்டான். அவனுடைய புறவி காஞ்சியை நோக்கி விரைந்தது. விக்ரந்தன் சென்றதும் தன்னுடைய புறவி நின்றிருந்த இடத்திற்கு விரைந்த சாளுக்கிய ஒற்றன் சாருதத்தன் தன் புறவிக்கு அருகில் இரண்டு பேர் நிற்பதை பார்த்ததும் திடுக்கிட்டான். யார் நீங்கள் என கேட்டபோது அவனுடைய குரலில் பதட்டம் தெரிந்தது. வாருங்கள் சாளுக்கிய ஒற்றரை, காஞ்சிக்கு போகலாம். நீங்களாக வந்துவிட்டால் உங்கள் உயிரை மட்டுமாவது காப்பாற்றிக் கொண்டு சாளுக்கிய நாட்டிற்கு போய்விடலாம் என நிதானமான குரலில் சொல்லிவிட்டு சிரித்தான் ராஜசிம்மன். ஒரு கணம் யோசித்தான் சாருதத்தன். அவன் யோசிப்பதை பார்த்ததும் காலாந்தகன், ஒற்றரே யோசிக்க வேண்டாம், இவர்தான் பல்லவ நாட்டின் இளவரசர் ராஜசிம்மன். உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அந்த ஓலையை கொடுங்கள் என்றான் காலாந்தகன். வேறு வழியின்றி ஓலை ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்த சாருதத்தன் அவர்கள் இருவரும் கவனிக்காத சமயத்தில் மற்றொரு ஓலையை எடுத்து பக்கத்தில் இருந்த புதருக்குள் வீசி எறிந்தான். மூவரும் காஞ்சியை நோக்கி புறப்பட்டனர். மறுநாள் காலை அரசர் அழைப்பதாக வீரர்கள் வந்து அழைக்கவே அரண்மனைக்கு விரைந்து சென்று மன்னரின் அந்தரங்க அறைக்குள் நுழைந்த விக்ரந்தன் மன்னருக்கு அருகில் தலையை குனிந்தபடி நின்றிருந்த சாளுக்கிய ஒற்றன் சாருதத்தனை பார்த்ததுமே திகைத்து போய் செய்வதறியாது கற்சிலை போல் நின்றான். வணக்கம் அரசே என்ற போது அவனுடைய குரலில் உயிரோட்டம் சற்றும் காணப்படவில்லை. என்ன படைத்தலைவரே, இவனை தெரிகிறதா உங்களுக்கு என கேட்டுவிட்டு விக்ரந்தனை உற்று பார்த்தார் பரமேஸ்வரவர்மன். சட்டென மன்னரின் காலில் விழுந்து வணங்கினான் விக்ரந்தன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். விக்ரந்தன் குரலில் அளவுக்கு மீறிய கெஞ்சலும் பணிவும் காணப்பட்டன. எழுந்திருங்கள் படைத்தலைவரே, அரசவையை கூட்டி உங்களுக்கு தண்டனை வழங்க நான் விரும்பவில்லை. உங்களை போன்ற வஞ்சகர்களை இனம் கண்டு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் போது உள்ளத்தில் உண்டாகும் வழி சாதாரணமானதன்று. என் முன்னே நிற்காதீர்கள், சென்று விடுங்கள். பல்லவ மன்னரின் குரல் அவரது உள்ளத்தில் ஏற்பட்ட வேதனையால் கரகரத்தது. தலையை குனிந்து கொண்டே அந்த அறையை விட்டு வெளியேறினான் விக்ரந்தன். அவன் சென்ற சிறிது நேரத்தில் சாளுக்கிய ஒற்றனையும் பல்லவ நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி அமைச்சருக்கு ஆணையிட்ட பல்லவ மன்னர், ராஜசிம்மன் எதற்காக ஒற்றனை உயிரோடு சாளுக்கிய நாட்டிற்கு அனுப்பச் சொன்னான் என தனக்குள் சந்தேகத்துடன் கேட்டுக்கொண்டு அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் சிந்தனையில் ஆழ்ந்தார். காஞ்சியை விட்டு வெளியேறிய ஒற்றன் சாருதத்தன் நேராக நந்திமலையை நோக்கி தன் புறவியை செலுத்தினான். ராஜசிம்மனின் திட்டப்படி சாருதத்தன் அறியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்ற காலாந்தகனுடைய மனதிலும்
பல்லவ மன்னர் மனதில் எழுந்த அதே சந்தேகமே பெரிதாக எழுந்து அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவனுடைய குழப்பத்திற்கு விடை கிடைத்த போது காளாந்தகன் பிரமித்து போய் நின்றுவிட்டான். பல்லவ இளவல் சாதாரண மனிதர் அல்லர், அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி என்ற வார்த்தைகளை அவன் வாய் அவனை அறியாமல் உதிர்ந்தது. அத்தியாயம் 4. வினயாதித்தன் சீற்றமும் விக்ரமாதித்தன் திட்டமும். நந்தி மலையில் நுழைந்த சாளுக்கிய ஒற்றன் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் புரவியை நிறுத்தினான். புரவியை விட்டு இறங்கிய சாருத்தத்தன் தனக்குள்ளாக, இந்த இடம்தான் சந்தேகமே இல்லை என முணுமுணுத்து கொண்டான். பிறகு அந்த இடத்தை சுற்றி இருந்த புதர்களில் எதையோ தேடத் தொடங்கினான். சற்று தூரத்தில் ஒரு புதருக்கு அடியில் ஒரு ஓலை கிடந்தது. அதை பார்த்ததும் அவனது முகம் மலர்ந்தது. வேகமாக சென்று அந்த ஓலையை எடுத்துக் கொண்டான். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஓலையை இடுப்பு கச்சைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டான். விரைந்து சென்று புரவியில் ஏறிக்கொண்டவன் தான் வந்த திசைக்கு எதிர்த்திசையில் புரவியை வேகமாக ஓட்டிக் கொண்டு சென்றான். தான் மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியே வந்த காளாந்தகன் பிரமிப்புடன், பல்லவ இளவரசர் சாதாரண மனிதர் அல்லர், அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி என முணுமுணுத்தான். சாரதத்தனை பின்தொடர்ந்து செல்ல எண்ணியவன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பல்லவ இளவரசன் ராஜசிம்மன் இருந்த குகை கோயிலை நோக்கி விரைந்தான். அங்கே காளாந்தகன் நுழைந்த போது ராஜசிம்மன் தனக்கு முன்னால் செதுக்கப்பட்டிருந்த கற்சிலையை நோக்கி தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான். கார்குழலி, உன்னுடைய ஒவ்வொரு அபிநய முத்திரையும் என் மனதில் ஆழ பதிந்து கிடக்கின்றன. அவற்றை கோயில் கல்பங்களில் சிலைகளாக வடிக்க வேண்டும். அவை அனைத்தும் தெய்வாம்சம் கொண்டவை, மக்களால் பூஜிக்கப்பட வேண்டியவை. பிரபு என அழைத்தான் காளாந்தகன். தன்னுடைய எதிர்கால கனவுகளில் இருந்து விடுபட்ட ராஜசிம்மன் திரும்பி பார்த்தான். பிறகு மெதுவான குரலில், காளாந்தகா, சாருத்தத்தன் நந்திமலையில் கிடந்த ஓலையை எடுத்துக்கொண்டு போய்விட்டானா என கேட்டான். வியப்பு காளாந்தகனின் உள்ளத்தில் பொங்கி எழுந்து அவனை திக்குமுக்காட செய்தது. இளவரசி, இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற போது காளாந்தகன் குரலிலும் வியப்பு காணப்பட்டது. எந்த செய்தி என சர்வ சாதாரணமாக திருப்பி கேட்டான் ராஜசிம்மன். சாருத்தத்தன் நந்திமலையில் கிடந்த மற்றொரு ஓலையை எடுத்துக்கொண்டு போன செய்தி என்று எழுத்தான் காளாந்தகன். அதை கேட்டு கலகலவென நகைத்தான் பல்லவ இளவரசன். பிறகு தன் சிரிப்பை நிறுத்திவிட்டு நிதானமான குரலில், காளாந்தகா, அந்த ஓலையை அங்கே போட்டுவிட்டு வந்ததே நான் தான். சாருத்தத்தன் உண்மையான ஓலை அதுதான் என நம்பி அதை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறான் என்று சொன்னான். இப்போது குழம்பினான் காளாந்தகன். பிரபு, அப்படியானால் உண்மையான ஓலை என இழுத்த போது அவனது குரலிலும் குழப்பம் தெரிந்தது. இது உண்மையான ஓலை என தன் இடுப்பு கச்சைக்குள் இருந்த ஓலையை எடுத்து காண்பித்தான் ராஜசிம்மன். பிறகு நிதானமான குரலில், காளாந்தகா, நம் நாட்டின் மிக முக்கியமான இடங்களை பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஓலைகள் 2 சாருத்தத்தனிடம் நமது படைத்தலைவர் விக்ரந்தனால் கொடுக்கப்பட்டன. நம்மிடம் சிக்கிய சாருத்தத்தன் தந்திரசாலி. நம்மிடம் பிடிபட்ட உடனே அவன் ஓலை ஒன்றை நமக்கு தெரியாமல் புதருக்குள் வீசி இருந்ததை நான் கவனித்தேன். சாருத்தத்தன் விடுதலையாகி வருவதற்குள் நான் அந்த ஓலையை கைப்பற்றி விட்டேன் என விவரித்தான். பல்லவ இளவரசன் சொன்னதை கேட்ட காளாந்தகன் அளவு கடந்த வியப்பிற்கு உள்ளானான். பல்லவ இளவரசனும் காளாந்தகனும் ஓலையை பற்றி உரையாடி கொண்டிருந்த அதே நேரத்தில் நந்திமலைக்கு 10 கல் தொலைவில் இருந்த சத்திரம் ஒன்றில் சாளுக்கிய இளவரசன் வினயாதித்தன் சாருத்தத்தனிடமிருந்து ஓலையை வாங்கி அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஓலையை கூர்ந்து கவனிக்க கவனிக்க அவனது முகத்தில் கோபம் துளிர் விட்டு பெரிதாகி அவனது முகத்தை சிவக்கச் செய்தது. பிரபு என ஏதோ சொல்ல தொடங்கிய சாருத்தத்தனை இடைமறித்தான் வினயாதித்தன். சாருத்தத்த, நம்முடைய முயற்சியெல்லாம் தன் தந்திரத்தால் முறியடித்து விட்டான் பல்லவ இளவல். நாம் ஏமாந்து விட்டோம். பிரபு, எனக்கு புரியவில்லையே. நான் தான் 2வது ஓலையை உதருக்குள் வீசி எறிந்தேன். நீ வீசி எறிந்த ஓலை உண்மையான ஓலைதான். ஆனால் அந்த ஓலையையும் மாற்றிவிட்டான் ராஜசிம்மன். அப்படியானால் இந்த ஓலையும் பொய்யான ஓலை.
என்று வினயாதித்தன் ஒரு முடிவுக்கு வந்தான். சாரதத்தா, நாம் இனிமேல் அரசரைத்தான் சந்திக்க வேண்டும். சாளுக்கிய இளவரசன் வினயாதித்தனும் ஒற்றர் பிரிவின் தலைவன் சாரதத்தனும் அங்கிருந்து கிளம்பி சாளுக்கிய நாட்டிற்கு சென்று மன்னர் விக்ரமாதித்தனை சந்தித்த போது அங்கு அவர்களுக்கு வியப்பு காத்திருந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.